ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் வாட்ஸ்அப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய சூப்பரான டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான். இது வீட்டில் இருக்க பொருள் வச்சே ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் இது இருக்கும். வாங்க, இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்துஸ் வாட்ஸ்அப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் இன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க, இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். காய்ச்சி ஆற வச்ச 1/2 கப் பால், 4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, கோதுமை பிரெட் எடுத்திருக்கேன், நீங்கள் ஒயிட் பிரெட் கூட எடுத்துக்கலாம், முட்டை 2, அப்புறம் வெனிலா எசன்ஸ் வாசனைக்காக. இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவுலில் அந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கேர்ஃபுல்லாக உடச்சி ஊற்றுங்க, அந்த ஷெல்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கலாம். அப்புறம் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈவனாக இருக்கும். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஸ்பூன் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம், இதுக்கு நல்லா கேரமலைஸ் ஆகி ப்ரௌன் கலரில் வரும். அடுத்தது வாசனைக்காக வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நாட்டு சர்க்கரைன்றதுனால கொஞ்சம் அது கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. தாராளமாக நீங்கள் ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம். இந்த வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் சினமன் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதாவது பட்டை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். இது கொஞ்சம் ஸ்வீட் டிஷ்ஷாக இருந்தாலும் லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பேனில் பட்டர் 1 ஸ்பூன் போட்டுட்டு அது மெல்ட் ஆன அப்புறம் பிரெட்டை வந்து அந்த எக் மிக்சரில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அதில் போட்டு பரட்டினீங்கன்னா தான் உள்ளெல்லாம் இறங்கும், இல்லாட்டினா அப்படியே வெறும் வெளியில் மட்டும் கோட் ஆகிருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்மளுக்கு இந்த பால் முட்டைலாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு கேக் எஃபெக்டில் வெனிலா கேக் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது வீட்டில் அவைலபிளாக இல்லைனா வேணால் பட்டை பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த வெனிலா எசன்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி சில்ட்ரன்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஃப்ளேம் வந்து மீடியமில் தான் இருக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா நம்ம உள்ளெல்லாம் அது வேகணும், இல்லாட்டினா ஒரு மாதிரி சொத்த சொதன ஆகிடும். ஸோ மீடியமில் வச்சே நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு சைடும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை விட வெள்ளை சக்கரை ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே ப்ரௌனாக நல்லா ஆகும். பட் மெயினாக பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் உள்ளெல்லாம் வந்து நல்லா குக் ஆகிருக்கும், இல்லாட்டினா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக ஆக்கி நம்ம எடுத்துக்கலாம். இது நிஜமாகவே பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி அதையே தான் கேட்பாங்க. அடுத்த பேட்சையும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு தான் போடணும், ஏன்னா எல்லாம் அடியில் போய் தங்க வாய்ப்பு இருக்குது. நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஸ்டைல் இல்லாமல் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், அதுவும் பார்த்திங்கன்னா பாலும் சர்க்கரையும் நம்ம வீட்டில் எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், யம்மியான டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாக அவைலபிளாக இருக்கக்கூடிய பொருள் வச்சே ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டிஃபன் நம்ம ரெடி பண்ணிடலாம். மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.